வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டேஸ்டியான ஒரு அல்வா தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். திருநெல்வேலி அல்வாவுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி ஜவ்வரிசியை வச்சு டேஸ்டியான ஒரு அல்வா தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அல்வான்னு சொன்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது, அல்வா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டேஸ்டியான ஜவ்வரிசி அல்வாவை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அல்வாவை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 250 ml அளவு இருக்குங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த கப்பால் ஜவ்வரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. கைகளால் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணுங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதோடவே சேர்த்து இதை எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. இப்போ எந்த கப்பால் நம்ம ஜவ்வரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே 1¼ கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் அந்த மாதிரி தேவையில்லைங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் ஒரு 10 முந்திரிப்பருப்பை உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரிப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ முந்திரிப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, இதை நெய்லேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்லேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசியை அந்த வெல்லம் தண்ணியோடு சேர்த்து இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வந்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெய்யை இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மிலேயே வச்சு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பதம் வந்துடும். இப்போ நம்ம மறுபடிக்கும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே ஒரு 6-7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க நெய் தேவைப்படும், ரொம்ப அதிகமாக நெய் தேவைப்படாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருந்த நெய்யவும் இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே அல்வா பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் போல் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அல்வா பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க, சுகருமே ஆட் பண்ணல. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் அல்வா எப்படி விழுகுது பாருங்கள். இந்த பக்கம் வந்ததுமே நீங்கள் சுட சுட பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அல்வா ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அல்வா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.